வணக்கம், இது உங்கள் பி நாவல்ஸ். உங்கள் ரசனைக்கேற்ற கதைகளை கேட்க பி நாவல்ஸுடன் இணைந்திருங்கள். பி நாவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது லிங்க் கனெக்ஷன் ஈட் லவ் கில் அப்படிங்கிற ஒரு கொரியன் வெப்சீரியஸ். மொத்தம் 16 பார்ட்ஸ் இருக்குது. இது பார்ட் 1. இவர் தான் நம்ம ஹீரோ கைஹூன். இவர் சின்ன வயசில், இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க இரண்டு பேருக்கு என்ன கனெக்ஷன்னா, தங்கச்சி என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அது கைகுனுக்கு உடனே தெரிஞ்சிடும். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இவருக்கு தெரிஞ்சிடும், அழுதாலும் தெரிஞ்சிடும், சோகமாக இருந்தாலும் தெரிஞ்சிடும். அதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன். சின்ன, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. சின்ன வயசில் விளையாடுறதுக்காக தன்னோட தங்கையை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போகிறாரு. அங்கே வெறும் பசங்க மட்டுமே இருக்கிறதுனால தங்கச்சிக்கு சாக்லேட் கொடுத்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு விளையாட போகிறாரு கைஹூன். தங்கச்சி சாக்லேட் சாப்பிட்டுட்டு அண்ணாவை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்து விளையாட்டு மும்முரத்தில் அண்ணா தங்கையை கவனிக்கவே இல்லை. விளையாட்டு முடிஞ்சு வந்து பார்க்கும்போது அங்கே தங்கை இல்லை, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. வீடு, காடு, சுற்றி இருக்க இடம் எல்லா இடத்துலையும் அம்மா அப்பா எல்லாரும் தேடுறாங்க. அங்கே இருக்க ஒருத்தர் அந்த குழந்தைய திருடி வைக்கிறாரு. ஆனால் அது நமக்கு யாருன்னு அவங்க சொல்கிறதில்ல. அவங்கள காமிக்கிறாங்க, திருடி வச்சிட்றாங்க. அந்த குழந்தை அதுக்கப்புறம் தெரியலை எங்கே இருக்குன்னு. ஆனால் ரொம்ப சோகமாக என் தங்கச்சி நினைக்கிறா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வருத்தம் ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரம் கழித்து எந்த ஒரு கனெக்ஷனுமே அவருக்கு கிடைக்கல. அப்போ அப்பாட்ட சொல்கிறாரு, தங்கச்சி இறந்து போயிட்டா, எந்த கனெக்ஷனும் எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லி. 18 வருஷம் ஆகுது, நம்மளோட கைஹூன் வளர்ந்து பெரிய அழகான ஹீரோவாயிடுறாரு, ஃபேமஸ் செஃப்பு. உலகத்தில் அவரை தெரியாதவங்க யாருமே இல்லை. ஒரு பெரிய ஹோட்டலில் செஃப்பாக இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் சமையல்ங்கிறது ஆத்மார்த்தமாக செய்யணும். விதவிதமான ஐட்டங்கள், ரொம்ப ஃபேமஸான ஐட்டங்கள் செய்கிறாரு. அவரோட சமையலை சாப்பிட்றதுக்குன்னே நிறைய பீப்புள் அந்த இடத்துக்கு வராங்க. ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஒரு நாள் சமையல் கட்டில் இருக்கும்போது கூட இருக்க செஃப் ஒருத்தர் ரொம்ப விருப்பமே இல்லாமல் அவகடவை கட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பாதியாக கூட அவரால் கட் பண்ண முடியல. அப்போ அங்கே வர கைஹூன் சொல்கிறாரு, நாம் ஒரு சமைக்கணும்னா ஆத்மார்த்தமாக சமைக்கணும். நீ குடும்ப விஷயத்தை இங்கே வந்து நினச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தால் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எந்த சமையலும் பண்ணாதன்னு அந்த நண்பர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு சமையல் கலை மேலே அவருக்கு ரொம்ப பற்றாக இருக்குது. அதே ஹோட்டலில் சர்வராக வேலை பார்க்குறவங்க தான் இந்த பொண்ணு டாஹியூன் அப்படின்னு. இந்த டாஹியூன் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்களால வீட்டு வாடகை கூட கட்ட முடியல. அவங்களுக்கு ஒரு அம்மா பாட்டி இருக்காங்க, அப்பா கிடையாது. தன்னோட வீட்டு வாடகையை கட்ட முடியாததுனால வீட்டுக்கு நிறைய நோட்டீஸ் வருது. வீடு ஃபுல்லாக நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிடுறாங்க. அதை அடைக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஹோட்டலில் சர்வர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அதை அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. ஏதோ இந்த ஒரு வருத்தம், யாரோ இப்படி வருத்தப்படுறது உடனே நம்மளோட ஹீரோ கைஹூனுக்கு தெரிய வருது. இது சின்ன வயசில், 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீலிங் அவர் அனுபவிச்சிருப்பார். யாரால் இந்த ஃபீலிங் வருது? இந்த ஃபீலிங் என்னோட தங்கையால் மட்டுமே வரக்கூடிய ஃபீலிங். அப்போ என்னோட தங்கை இங்கே இருக்காளா? அவள் உயிரோடு இருக்க எந்த ஒரு சான்ஸுமே இல்லையேன்னு எங்கேருந்து அந்த ஃபீலிங் வருதுன்னு தேடி போகிறாரு. அப்போ ரெண்டு பேரும், டாஹியூனும் கைஹூனும், எதிரெதிரே பார்த்துக்கிறாங்க. அப்போ கைஹூன் நினைக்கிறாரு, ஒருவேளை இந்த பொண்ணால் தான் எனக்கு அந்த ஃபீலிங் வருதோன்னு யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா டாஹியூன் அம்மா வந்திருக்காங்க. ஆனால் அம்மா வரத்துக்குள்ளே எல்லா நோட்டீஸையும் எடுத்து மறைச்சி வச்சிட்றாங்க. அம்மாவுக்கு டாக்ஸிக்கு பணமும் கொடுத்து அனுப்புகிறாங்க டாக்யூன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும்னு ஆசை, வருமானமும் இல்லை. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரொம்ப கஷ்டப்படுறது நம்மளோட ஹீரோவுக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப வருத்தப்படுறது. ஒரு நாள் ஃபுட்டு ஃபெஸ்ட் வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து கைஹூன் சமைக்கிறத பார்த்து ஆரவாரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஹோட்டலுக்குள்ள சர்வராக இருக்க டாக்யூனை ஓனர் திட்டுறாங்க, நீ ஒழுங்காக வேலைக்கு வரதில்லை, நீ ஒழுங்காக வேலைக்கு வரலன்னா உன்னை வேலையிலேருந்து நான் நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க.
அப்பா அவங்க ரொம்ப வருத்தப்படுறது, இங்கே சமைச்சிட்டு இருக்க கைஹியூனுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது, நெஞ்ச பிடிச்சிட்டு போகிறாரு. அந்த ஃபீலிங் என்னோட தங்கையால் மட்டுமே வரக்கூடிய இந்த ஃபீலிங் யாரால் எனக்கு வருது, என்னோட தங்கை உயிரோடு இருக்காளா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ரொம்ப மனது வருத்தத்தோட உணவை எடுத்துக்கிட்டு பால்கனிக்கு சாப்பிட போகிறாரு. எல்லாரும் ஆர்வமாக அந்த சமையல் கலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் டிப்ரெஷனோட நெஞ்ச பிடிச்சிட்டு போகிறத பார்த்துட்டு, இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, ஏன் இப்படி அடிக்கடி அலறாரு, சோகமாகறாரு, சடனாக சிரிக்கிறாரு அப்படிங்கிற பரவலாக மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்க கைஹியூன் மாடிக்கு மேலே இருக்க பால்கனிக்கு உணவு எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா டாஹியூனும் உட்காந்துட்டு இருக்காங்க அதே மன வருத்தத்தோடு. ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் ஆகுது. மூணு நாலு தடவை ரெண்டு பேரும் மூச்சை இழுத்து இழுத்து விடுறாங்க. அப்போ கைஹியூனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த பொண்ணோட ஃபீலிங் தான் என்ன பாதிக்குதோ, இவ ஒருவேளை என்னோட தங்கையாக இருப்பாளோ அப்படிங்கிற ஒரு உணர்வு கைஹியூனுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே கையில் எடுத்துகிட்டு வந்த உணவை அவளுக்கு சாப்பிட கொடுக்குறாரு. அதை வாங்கி சாப்பிட்றாங்க. திரும்பி கீழே ஹோட்டலுக்கு வந்த உடனே டாஹியூனை இவன் விரும்புகிறான். இவனோட பெயர் லீ. உனக்கு கைஹியூன் தெரியுமா, கைஹியூன் உன்னைய பார்க்கறதுக்காக வந்திருந்தாரே, நீ அவரை லவ் பண்ணுறியான்னு லீ கேட்குறான். இல்லை இல்லை, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, இன்றைக்கி தான் நான் முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு டாஹியூன் லீ கிட்ட சொல்கிறாங்க. அப்போ லீ வந்து தன்னோட விருப்பத்தை டாஹியூன்ட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் டாஹியூன் யாரையும் விரும்ப, எனக்கு பசங்களே பிடிக்காது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே வர ஓனர் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு கைஹியூன் கிஃப்ட் கொடுத்துருக்காரு, நீ அதை எடுத்து பாரு. ஓ, கைஹியூன்னு நீ விரும்ப ஆரம்பிச்சிட்டியா, அவரை உன்னோட வலையில் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், நான் இன்றைக்கி தான் அவரை பார்த்தேன், இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பேகை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு கிஃப்ட் ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க, அது யூஸ்டு ஃப்ளாகாக இருக்குது. அப்போ வெளியில் வந்தவங்க கரெக்டாக அதே நேரத்தில் கைஹியூனும் வெளியே வர, நீங்கள் எதுக்காக எனக்கு கிஃப்ட்டும் ஃபுட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கைஹியூன் சொன்னாங்க, நான் கொடுத்த ஃபுட்டை நீ ஆர்வமாக சாப்பிட்ட இல்லையா, அதனால் அதே மாதிரி பேக் பண்ணி ஒன்று கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு கிஃப்ட் கொடுக்க யார், நீங்கள் எனக்கு எதுவும் தர வேணான்னு சொல்லி அவர் கொடுத்த கிஃப்டையும் ஃபுட்டையும் டஸ்ட்பினில் தூக்கி எரிஞ்சிட்டு டாஹியூன் போயிடுறாங்க வீட்டுக்கு. அந்த குப்பையில் இருக்க ஃபுட்டை ரொம்ப வருத்தத்தோடு கைஹியூன் பார்த்துட்டு இருக்காங்க. டாஹியூன் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு பார்சலாக வருது. ஒரு பார்சலில் செப்பல், இன்னொரு பார்சலில் விதவிதமான கிஃப்ட்டுங்க வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ரொம்ப கோபமாகுது. ஒருவேளை கைஹியூன் தான் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் அனுப்புகிறாரு, கைஹியூன் நம்மளை ஆசைப்படுறாரு, அந்த ஓனர் சொன்ன மாதிரி நான் எதுவுமே அவரை விருப்பப்படுற மாதிரி நடக்கலை, ஆனால் அவர் எதுக்காக கிஃப்ட் அனுப்புகிறாரு, சின்ன வயசில் அவங்க யூஸ் பண்ண பொருள், சின்ன வயசில் இருக்க கிளுகிழுப்பை, சின்ன வயசில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷூ, அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் பொருட்களை, பொம்மை, டாய்ஸு, அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் அவங்க அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த டாஹியூனுக்கு ரொம்ப கோபம் வருது. இவர் எதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்புறாருன்னு சொல்லி எல்லா கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில். கைஹியூனுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கட்டணும்னு ஆசை. அதுக்காக பல இடங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே டாஹியூனும் இருக்கிறத பார்க்குறாரு. டாஹியூனுக்கு அவரை பார்த்த உடனே பயங்கரமான கோபம். உங்களுக்கு யார் எனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்ப சொன்னது, டாய்ஸு, ஷூஸு, சின்ன வயசில் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் நீங்கள் நிறைய எதுக்காக எனக்கு அனுப்புகிறீங்க, நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக எனக்கு அனுப்பணும்னு பயங்கரமான கேள்வியை எல்லோரு முன்னாடியும் கேட்டு பொண்ணு பின்னாடி சுற்றுற பொறுக்கிங்கிற மாதிரி அவரை கிண்டல் அடிச்சிடுறாங்க. இதை கேட்ட கைஹியூனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் உங்களுக்கு எதுவுமே அனுப்பலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு கைஹியூன். அதுக்கப்புறமாலும் கைஹியூனுக்கு ஒரு சந்தேகம். இவ ஒருவேளை நம்மோட தங்கையாக இருப்பாளான்னு சொல்லி அவரோட தங்கையோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து இவ 18 வருஷத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி இருப்பான்னு காமிக்கணும்னு சொல்லி காமிக்கிறாங்க.
பார்த்தா அந்த வந்த பொண்ணோட ஃபோட்டோ வேற மாதிரி இருக்கு, டாக்யூன் மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா தான் அவர் சரி இவ நம்மளோட தங்கையாக இருக்க சான்ஸ் இல்லைங்கிறது மனதில் முடிவுக்கு வருது. ஆனாலும் அந்த கனெக்ஷன் எப்படி தனக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஒரு டவுட் அவருக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு ஹோட்டலுக்கு வேலை பார்க்க வந்த டாக்யூன்ட்ட அந்த அவளுக்கு ஒரு தலையாக காதலிக்கிற லீ வந்து நான் உனக்கு நிறைய கிஃப்ட் அனுப்புனனே வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது கைஹியூன் எந்த கிஃப்ட்டையும் அனுப்பலை, லீ தான் அந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கான்னு. லீ மேலே பயங்கர கோபம் வருது. இங்கே பாரு, நான் உன்னை விரும்பலை, நீ தேவையில்லாமல் எனக்கு கிஃப்டெல்லாம் அனுப்பாத அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சத்தம் போட்டு விட்டுறாங்க. ஓ, நீ அப்போ கைஹியூனை விரும்புறியா அப்படின்னு சொல்லி லீக்கு பயங்கரமான கோபம் வருது. அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டாக்யூன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவளோட காதலை ஏற்றுக்காதனால லீக்கு பயங்கரமான கோபம் வந்து டாக்யூனை பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறாரு. துரத்த ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் நீ என்னை காதலிச்சே ஆகணும்னு கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் துரத்தி இவர் வருத்தத்தோடு ஓடி வரும்போது அங்கே வேலை பார்த்துட்ருக்க கைஹியூனுக்கு மனசுக்குள்ள அந்த ஃபீலிங் வருது. ரொம்ப கஷ்டமாகுது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நெஞ்சை பிடிச்சிட்டு. அதே நேரத்தில் இந்த லீ இவரை துரத்த ஆரம்பிக்கிறான், கிஃப்டை பற்றி கேட்டு துரத்த ஆரம்பிக்கிறான். இனிமேல் என்னை எந்த காரணத்துக்காகவும் நீ பார்க்க வரக்கூடாதுன்னு டாக்யூன் சத்தம் போடுறாங்க. ஆனாலும் அவன் கேட்குறதா இல்லை, ஓடி வந்து அவங்கள பலவந்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் தன்னோட ரெஸ்டாரண்ட் வேலையை கைஹியூன் ஆரம்பித்து ரெஸ்டாரண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா மர வேலைகள், எப்படி எல்லாம் சேர்ஸ் போடணும், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோயினோட அம்மாவும் நீ இனிமேல் வேலைக்கு போக வேணாம், வீட்டிலேருந்து சிவில் எக்ஸாமுக்கு படி, நான் உனக்கு தேவையான பணத்தை கட்டுறேன்னு சொல்லி அவங்க அம்மா எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. நீ அந்த வாடகை வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து நம்மோட வீட்டிலே தங்கிக்கோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவங்களோட வீட்டிலே வச்சிட்றாங்க. இப்போ லீ அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறதுனால டாக்யூன் ஓடுறாங்க. கரெக்டாக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஓடி வந்து இவங்கள பிடிச்சி லீ தள்ளி விடுறான். அப்போ டாக்யூன் கீழே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. சண்டை நடந்து முடிஞ்ச கடைசியில் லீயை பிடிச்சி டாக்யூன் தள்ளி விட்டுறாங்க. லீ கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. மண்டை ஃபுல்லாக, உடல் ஃபுல்லாக ரத்தம், எல்லா இடத்துலையும் செதறி கிடைக்குது. டாக்யூனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்தில் வேகமாக ஓடி தன்னோட அம்மாவையும் பாட்டியும் கூட்டிகிட்டு வராங்க. தன்னோட அம்மாவும் பாட்டியும் பதறவே இல்லை அதை பார்த்து. அதை பார்த்து எந்த டென்ஷனும் இல்லாமல் கதவை வேக வேகமாக சாத்திட்டு அங்கே இருக்கிற ஸ்பாஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து லீயோட பாடியை வச்சிட்றாங்க. அவங்க அம்மாவும் பாட்டியும் இந்த வேலையை செய்கிறத பார்த்த டாக்யூனுக்கு அவங்க ஏதோ இந்த மாதிரி வேலையில் எக்ஸ்பர்ட் மாதிரியும் ஏற்கனவே இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க மாதிரியும் இருக்குது. ஆனால் அவள் ரொம்ப பயத்தோடு உட்காந்துட்டு இருக்கா. வெளியில் இருக்க ஃப்ரிட்ஜில் அந்த பாடியை வச்சுட்டு அவங்க எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துடுறாங்க. அப்போ அங்கே ரெஸ்டாரண்ட் திறக்க போகிற கைஹியூனும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஃப்ரிட்ஜை தள்ளிக்கிட்டு போய் அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வைக்கிறாங்க. அதோட ஃபஸ்ட் பார்ட் முடியுது. மீதி செகண்ட் பார்ட் அடுத்த கதையில்.